ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிலேருந்து நேற்று ஒரு அப்டேட் வந்தது. இது என்னென்னா மால் ப்ராக்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட். மால் ப்ராக்டிக்ஸ்னால் தப்பு பண்ணுறதை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். என்ன இந்த வீடியோவில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் சொல்லியிருக்காங்கன்னா, மேல் ப்ராக்டிக்ஸ் இன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை தி கமிஷன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன என்னென்னா அது டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக படித்து நிறுத்த விட என்ன சொல்கிறாங்கன்னு அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக், அப்படி இல்லைனா 20 டேஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் அந்த ரேஞ்சில் நடக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான், அதுக்கு முன்னாடி தான் பரவாயில்ல, ஒன்றும் அதிகமாக கோச்சிங் சென்டர்ஸ் இந்த யூடியூப் ரிலேட்டடாக எதுவுமே இருக்காது. இப்போ சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே பேண்டமிக் இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி போய்ட்டும் இல்லையா. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சோடனே அவங்க ரிவ்யூ போடுறன்ற பேரில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே என்னென்ன கொஷின் வந்தது ஏது வந்ததுன்ட்டு அவங்க இன்ஸ்டியூட்டில் எழுதணும், எக்ஸாம் எழுதின பசங்க மூலியமாகவோ அப்படி இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது மூலிமா என்ன பண்ணுறாங்க, அந்தந்த சேனல்ஸ் பார்த்திங்கன்னா ரிவ்யூ போடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குங்களா. அதே மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் அதுமாரி இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தந்த கொஷின் வந்துச்சு, இந்த கொஷின்ஸ்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிடுறாங்க. இது ஒரு ஷிஃப்ட்டுக்கு இல்லை, இந்த மாதிரி எல்லா ஷிஃப்ட்டுக்கும் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் வருது அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு அனலைஸ் வந்தது. அதனால தான் அது அனலைஸ் வீடியோ ரிவ்யூ வீடியோனே போடுறோம். அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமர் எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது. ஆனால் கடைசியாக வரவங்க பார்த்தீங்கன்னா அந்த அனலைஸ்லாம் பார்த்துட்டு இந்தமாரி ஏரியாவிலேருந்து வருது, இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக அவங்க மார்க்காக ஸ்கோர் பண்ணிடுறாங்க, கவரும் பண்ணிடுறாங்க. மொதல் போகிறவங்களும் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம போய்ட்டு நமக்கு என்ன பேட்டர்னில் வந்திருக்கு எதுன்னு தெரியாமல் நம்ம போகும்போது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியாக வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடச்சிட்டு இருக்கும், ஈஸியாக அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே லீகலாக இருந்தது, இப்போ தான் அது இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. அதாவது மால் ப்ராக்டிஸில் சேரும் அப்படின்னு எஸ்எஸ்சிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தமாரி வந்த பிறகு ரொம்ப அதெல்லாம் ரிவ்யூ போடக்கூடாது, குரூப்பில் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே கேட்பாங்க பார்த்தீங்களா என்னென்ன வந்தது, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி பேப்பர் மூலியமாகவோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு இது மூலிமா அந்த இடத்துல நம்ம மற்றவங்களுக்கு எதனா கொடுத்தா அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் போயிடும், நீங்கள் வந்து எக்ஸாம் மேற்கொண்டு எழுத முடியாது, எழுதுந்தையும் கேன்சல் பண்ணுற அளவுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. வெர்பல், ரிட்டனு, எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மெக்கானிக்கல் ஆர் எனி ரஃப் பேப்பர்ஸ் சப்ளைடி எக்ஸாம் சென்டர் ஃபவுண்ட் அப்படின்னாவே அந்த ஏரியாவில் நம்ம இந்தமாரி டெஸ்ட் கண்டக்ட் ஆகினிருக்க டைமில் இல்லைன்னா முடிஞ்சு வெளியே வரும்போது அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடியாக இருப்பாங்களே அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான எலிஜிபிள்ஸ். ஸோ இதுதான் சொல்ல வராங்க. அதேமாதிரி இதுமாரிலாம் கண்டுபிடிச்சாங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு அவங்க போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இஃப் நெசசரி அப்படி இருந்தால் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருக்காதீங்க. மேபி மற்ற சேனல்லாம் இதுக்கப்புறம் ரிவ்யூலாம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்லாம் வராதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்துருக்காங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சேர்ந்துட்டு. ஸோ இதுதான் எஸ்எஸ்சிலேருந்து மால் ப்ராக்டிஸ் ரிலேட்டடாக நேற்று வந்த அப்டேட்டு. பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.